மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரவா அப்பம் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கலாம், அரை கப்பு அவுல் சேர்த்துக்கலாம், முக்கால் கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம், அரை கப்பு தயிர் சேர்த்துக்கலாம், அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சிக்கலாம். நல்லா இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ இது ஒரு கிண்ணத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்கலாம் நம்ம. நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ அப்பத்தை நம்ம ஊற்றிக்கலாம். லைட்டாக அப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சுத்தியும் ஊற்றிக்கலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம் நம்ம. இப்போ நல்லா அப்பம் வெந்துடுச்சு, நம்ம திறந்து எடுத்துக்கலாம். மறுபடியும் இன்னொன்று நம்ம ஊற்றிக்கலாம். லைட்டாக இப்படி தேய்ச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். மூடி வச்சுருங்க, மூடி போட்டு. அப்பம் நல்லா வெந்துடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதை ரவா அப்பம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.